அழகர் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. இங்க பாறாண்டல எப்பவும் இந்த வீட்டு விட்டு போயிருப்பேன். அழுது அடம் பிடிச்ச ஒரே காரணத்துக்காக தான் இங்க கொண்டிருக்கேன். இதுக்கு மேல இங்க இருந்தனா இந்த அவமானமே என்னை குத்தி கொன்னுடும். போதும், இவங்க நமக்கு பண்ணது. நான் கிளம்புறேன். உனக்கு மத்த தான் முக்கியம், அவங்களுக்கு நீ சேவை பண்றதா முக்கியம்னா நீ தாராளமா பண்ணு. என்ன ஆள விடு. ஆண்டாளு, நீ போய் அவனை சமாதானப்படுத்து, நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். நீ போமா. அம்மா இத பாரு அரிச்சாமி, இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவன் இங்க இருக்கிறதா இருந்தா ஏ சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அத நான் எப்பவுமே மாத்திக்க மாட்டேன். நான் கொஞ்சம் பேசலாமா? இது ஏ வீடு, இந்த வீட்ல என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சம உரிமை உண்டு. இங்க ஒருத்தன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனை அவமானப்படுத்தவோ தரக்குறவ நடத்தவோ யாருக்கும் உரிமை இல்லை. உனக்கு உங்க அண்ணன் தான் முக்கியம்னா இந்த வீட்டுல உனக்குரிய பங்கு எடுத்துக்கிட்டு நீ கிளம்பி போயிட்டேரு. என்னங்க, 30 வருஷமா என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கிய, இதை விட அசிங்கம் எனக்கு இருக்கா? இதுக்கு நீ என்ன கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம். உன் நல்ல மனசுக்காக இது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இல்லைனாலும் இனிமேல் ஆச்சு எனக்காக கொஞ்சம் வாழு. நான் சொல்ற பேச்ச கேளு, இல்லைனா மூட்டையை கட்டு முதல்ல நீ போயிட்டேரு. வேறமா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, சரியாயிடும். இல்லாண்டல, ஒரு மனுஷன் எதை வேணா விட்டு கொடுக்கலாம், ஒருபோதும் சுயமரியாதை விட்டு கொடுக்க கூடாது. இன்னைக்கு ஒருத்தன் தன்மானம் திளக்குறானோ அன்னைக்கு அவன் செத்ததுக்கு சமம். தன்மானம் இல்லாம ஒருத்தன் வாழ பழவே கூடாது. அழகர், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நான் யோசிக்கிறது வேற. அது உனக்கு இப்ப புரியாது. கொஞ்சம் பொறுமையா இருந்து நாம அன்பால அவங்களை ஜெயிச்சிட்டோம்னா அந்த சந்தோஷமே வேற. ஆண்டல, நீ சொல்ற இந்த காந்தி கதையெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இவங்க தூங்கல, தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க, எழுப்பவே முடியாது. இப்ப என்ன சொல்ல வர? நாம இந்த வீட்டை விட்டு போறோம். நான் வரல. என்னது? நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். சரி வராத, இரு, நான் போறேன். என்னை விட்டுட்டு தனியா போயிடுவியா? ஆமாண்டல, போடாவளியே போடாவளியேன்னு அவங்க அசிங்கப்படுத்துறாங்க. அவ்வளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் நான் போக மாட்டேன் நடந்து என்ன அர்த்தம்? எனக்காக இங்க இருடா. ஆண்டல வேணாம், ஆண்டாளே, இந்த அசிங்கத்தினால தாங்க முடியல, வலிக்குதுமா, செத்துருவோம் போல இருக்கு. அழகர், இந்த பரீட்சை எழுது, பாஸ் ஆகு, வாடி என் பின்னால கூப்பிடு, நான் வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இது சரிப்பட்டு வராதுமா.